தமிழ்பேசி வியூவர் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதிமுகவின் தலைமையில் பல பிரச்சனைகள் எழுந்திருக்கக்கூடிய நிலைமையில அதையெல்லாம் கண்டுகொள்ளாம தற்போது பாஜக தேர்தலுக்கு தயாராகும் விதமாக மூன்று இடங்களை குறிவைத்து அவங்க தற்போது போட்டிருக்கக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாது இனிமேல் திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற நிலைமை மாறி திமுக விசஸ் பாஜக அப்படின்ற நிலைமை தான் வரும் அப்படின்றது ஏற்கனவே அண்ணாமலையாக சொல்வதைப் போலவே தற்போது அது நடைபெற்று கொண்டும் இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் வரும் உள்ளாட்சி தேர்தலில் தற்போது பாஜக ரொம்பவே கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காங்க வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலும் டிசம்பரில் அனைத்து மாவட்டங்களிலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் நடைபெற உள்ளன இந்த தேர்தலில் ஒரு மேயர் பத்து நகராட்சி தலைவர்கள் நூறு வார்டு கவுன்சிலர்கள் பதவிகளை பிடிக்க பாஜக சார்பில் வியூகம் வகுக்கப்பட்டுள்ளதாம் இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இத்தனை பதவிகளையும் அல்ல பாஜக தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுது அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கி உள்ள நிலைமையில் அதுவும் எடப்பாடி பழனிசாமியே கொடநாடு விவகாரத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நிலமையில அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து விலகி பாஜக தனித்து போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு தற்போது தகவல் வெளிவந்திருக்கு அது மட்டுமல்ல நடந்து இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி தான் தோல்விக்கு காரணம் என்று வெளிப்படையாகவே சிபி சண்முகம் சொன்னதை பாஜக இன்னமும் மறக்கவில்லை அப்படின்னே தெரிகிறது அந்த கோபமும் இப்போது வரை பாஜகவின் மூத்த தலைவர்களுக்கு இருக்கவே செய்கிறது உங்களால் தான் எங்களுக்கு தோல்வி என்று ஒரு சில பதிலடி தந்தாலும் கோபம் என்னவோ அதிமுக மேலிடம் மீது பாஜகவுக்கு இருந்துதான் வருகிறது அதனால்தான் மத்திய அமைச்சரவை விவகாரத்தில் கூட அதிமுகவை பாஜக மேலிடம் கை கழுவி விட்டதாக கூறப்பட்டுச்சு இப்போது உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவை கண்டுகொள்ளாமல் பாஜக தன் வேலைகளில் மும்முரமாகி இருக்கு ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இத்தேர்தலை சந்திக்க பதினேழு பேர் கொண்ட தனிக்குழுவை அறிவிச்சிருந்தாங்க அது மட்டுமல்ல ஒருவேளை அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தால் கோவை திருப்பூர் நாகர்கோவில் உள்ளிட்ட மூன்று மாநகராட்சிகளை அதிமுகவிடம் இருந்து கேட்டுப்பெறும் பெறும் எண்ணத்திலும் பாஜக உள்ளது ஆனால் கோவையை அதிமுக விட்டு கொடுக்காவிட்டால் திருப்பூர் மற்றும் நாகர்கோவிலில் போட்டியிட பாஜக தீவிரம் காட்டுவதாக தெரிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தான் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்காங்க அவங்க நாளை முதல் மாவட்டம் வாரியாக தற்போது சுற்றுப்பயணத்தை துவங்குறாங்களாம் இதன் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தலில் பாஜகவை அதிமுகவுக்கு மாற்றான ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்னு தற்போது அவங்க நம்பிக்கொண்டிருக்காங்க ஏற்கனவே தற்போது தமிழக மக்களிடம் அதிமுகவின் தலைமை தற்போது ரொம்பவே டேமேஜ் ஆகியிருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில தற்போது பாஜகவின் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி